வெல்கம் டு M3M. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் மூலயமா ரேஷன் கார்டில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்களா எபோ 1 இயர் இருக்கணும். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, TNPDS டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், TNPDS செலக்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்களா தமிழில் இருக்கும், நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை தமிழ்லேயே நீங்கள் கன்யூ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் கன்யூ பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்களா இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். சிட்டிசன் லாகினை செலக்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்களா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு யூசர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 1967 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்கள் ஃபோன் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1800-425-5901 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியும் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்களா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா கூட என்ட்ரி பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும், ப்ரொஃபைல் நேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் என்னவோ அது டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, உங்களுடைய கார்டு ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகன் நேமு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டு நம்பரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷாப்போட கோடு எல்லாமே இதில் மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஃபேமிலி நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஆட் மெம்பர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் வரும், அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுடைய பையனோ பொண்ணோ நேமை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே ஃபீமேல்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் வந்து எபோ 5 இயர்ஸ் ஆனால் தான் நம்ம குழந்தைக்கு வந்து ஆதார் எடுத்துருப்போம். ஆதார் இல்லாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ வந்து அப்லோடு வந்து செலக்ட் கொடுங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் மெம்பர் வந்து செலக்ட் கொடுங்க. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை யார் ஆட் பண்ணியிருக்கோமோ இப்போ டிஸ்பிளே ஆகும். இதில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சப்மிட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு. இப்போ பேக் டு ஹோம் கொடுங்க, சிட்டிசன் லாகினை வந்து செலக்ட் கொடுங்க, கார்டை செலக்ட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்குது. வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பையனோட நேம் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்படி தான் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்.